வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரி பார்த்துட்டு இருக்கோம் அதுல சர்க்கிள் அடுத்தது நம்ம பார்க்க போறோம் இப்ப சர்க்கிள் இஸ் a set of all those points in a plane whose distance from a fixed point remains constant அப்படினு சொல்லிருக்காங்க இப்ப இது plane எடுத்துக்கோங்க ஒரு சர்க்கிள்ங்கறது நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கலாம் இப்ப பேங்கிள்ஸா இருந்தாலும் சரி காரோட வீல் சைக்கிளோட வீல் எல்லாமே வந்து என்னதுன்னா சர்க்கிளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வேற என்ன ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சர்க்கிளுக்கு நம்ம யூஸ் பண்றோம் சம்டைம்ஸ் வந்து கிளாக் வந்து என்னதுன்னா சர்க்கிள் ஷேப்ல இருக்கும் ஓகேவா அப்ப சர்க்கிள் இஸ் த செட் ஆஃப் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் இன் எ பிளேன் இப்ப இத வந்து பிளேன் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா From a fixed point, இதுதான் வந்து ஒரு fixed pointன்னு சொல்றோம் இங்க இருந்து ஒரு remains constant ஒரு ஒரு constant distanceல இப்ப இது ஒரு 7 cm எடுத்தோம்னா constant distanceல rotate ஆயி அந்த full planeஐயும் cover ஆகுறதுதான் உங்களுக்கு என்னது circle அப்ப fixed pointங்கிறது வந்து என்னதுன்னா center of the circle இந்த constant distanceன்னு சொல்றோம்ல இப்ப இது வந்து center Oங்கும்போது இது Aங்கும்போது OAங்கிறது 7 cm சொல்றோம் it is called as radius அதாவது அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் வந்து radius இப்போ இது ஃபுல்லாவே நம்ம வந்து கவர் பண்றோம் அப்படினா இது வந்து என்னதுன்னா diameter of the circle அப்படினு சொல்றோம் அப்ப diameter of the circleங்கும்போது என்ன ஆயிடும்னா 2 times of its radius அப்ப 2 times of its radiusனா 2 into r அப்ப இந்த பேஸ் பண்ணி இப்ப diameter is equal to 2 into r diameter வந்து radius கொடுத்துட்டு diameter கேக்கலாம் रिलेटेड இப்ப கார்டுங்கிறது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் வித் எ சென்ஸ் பாயிண்ட் வந்து ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னதுன்னா டோட்டல் லெந்த் ஆஃப் தி கர்வ் இதுதான் வந்து சர்க்கிள்ங்கும்போது டோட்டல் லெந்த் ஆஃப் தி கர்வ் தான் வந்து என்னதுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம் ரெண்டு பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்றது தான் வந்து என்னதுன்னா கார்டு இப்ப வந்து இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ்ல எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு கனெக்ட் பண்றது இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ கார்டு அப்ப நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டயாமீட்டர்னு சொல்லிட்டு டயாமீட்டர் வந்து என்னதுன்னா சென்டர்ல வரையிறது தான் டயாமீட்டர்னு சொல்லிருக்கோம் நம்பர் ஆஃப் டயாமீட்டர்ஸ் வந்து நம்ம வரையலாம் அப்ப வந்து கார்டு வந்து என்னதுன்னா லைன்ஸ் நிறைய வரையலாம் அப்ப இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணி வரது எல்லாமே வந்து உங்களுக்கு கார்டுன்னு சொல்லலாம் லாங்கஸ்ட் கார்டுங்கும் போது என்னதுன்னா டயாமீட்டர் தான் வந்து என்னதுன்னா லாங்கஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து ஆர்க் பத்தி பண்ணி போறோம் ஆர்க்ங்கிறது வந்து போர்ஷன் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறோம்னா இப்போ இந்த போர்ஷன் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் இப்போ இந்த மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்து என்னதுன்னா ஆர்க் ஆஃப் ஆன் எ சர்க்கிள் இப்போ இது ஏ பி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க இப்போ ஏபினா இதை வந்து ஆர்க் ஷேப்ல வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம் அதை ஃபுல்லாக கன்சிடர் பண்ண வேண்டாம் ஒரு போர்ஷன் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் ஆர்க் அடுத்து செக்மெண்ட் ஆல்ரெடி நான் வந்து கார்டுனா என்னன்னு சொல்லியிருக்கோம் சர்க்கம்ஃபரன்ஸில் இந்த டூ பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் கார்டுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஏபின்னு எடுத்துக்கோங்க ஏ பி இந்த டூ பாயிண்ட்ஸில் கட் பண்ணுறது லைனை ஜாயின் பண்ணுறது இது வந்து கார்டுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ கார்டை பேஸ் பண்ணி வந்து கார்டு வந்து என்னதுன்னா இந்த சர்க்கிளில் ரெண்டு ரீஜியனாக செப்பரேட் பண்ணுது இது ஒரு ரீஜியன் இது ஒரு ரீஜியன் இதுதான் வந்து என்னதுன்னா செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மேஜராக உள்ளது வந்து என்னதுன்னா மேஜர் செக்மெண்ட் அதாவது மேஜர் போர்ஷன்ஸ் நிறைய ஏரியா கவர் பண்ணுறது வந்து மேஜர் செக்மெண்ட் ஸ்மாலர் ஏரியாவை ரீஜனை கவர் பண்ணுறது வந்து என்னதுன்னா உங்களுக்கு மைனர் செக்மெண்ட்டில் வந்துடும் அதாவது கார்டை பேஸ் பண்ணி நம்ம லைன் அதாவது கார்டு ஒரு ஆர்க் இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் செக்மெண்ட்டுக்கு அடுத்தது ஏன்னா செக்மெண்ட்டும் செக்டாரும் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும் அதனால செக்மெண்ட்டுங்கிறது வந்து கார்டு வித் ஆர்க்கோட இது பண்ணும்போது செக்மெண்ட் மேஜர் போர்ஷன்னா மேஜர் செக்மெண்ட் ஸ்மாலர் போர்ஷன்றது மைனர் செக்மெண்ட் அடுத்தது செக்டாருங்கிறது வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்த ரீஜியன் என்க்ளோஸ்டு பிட்வீன் டூ ரேடி அண்ட் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் இப்போ இது சென்டர் சென்டர்லேருந்து எந்த பாயிண்ட் வந்துச்சாலும் அது வந்து ரேடியஸ் தான் இப்போ இது ஓ ஏ பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரீஜியன் வந்து என்னதுன்னா இது செக்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்போ இது ஒரு ரேடி ஓஏ ஓபி ஒரு ரேடி ஏபிங்கிறது வந்து ஆர்க் அப்போ இந்த ரீஜியன் வந்து உங்களுக்கு செக்டர் இதுலேயும் வந்து என்னதுன்னா மேஜர் செக்டர் இருக்கு மைனர் செக்டர் இருக்கு இது சின்ன ஏரியாவை கவர் பண்ணுறதுனால இது மைனர் இது
major sector. இங்கே பாருங்க OA OB ரெண்டு ரேடியஸ் குள்ள ஒரு பெரிய ஆர்க் இருக்கு. இது வந்து என்னன்னா உங்களுக்கு major sector ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பீஸாலாம் கட் பண்ணும்போது உங்களுக்கு செக்டார் வைஸா உங்களுக்கு கட் பண்ணுவாங்க. இப்போ இந்த போஷன் எடுக்கறாங்க அப்படினா இதுதான் வந்து உங்களுக்கு என்னதுன்னா செக்டார்ல வந்துரும். இதுதான் பிராக்டிகல் எக்ஸாம்பிள். Thanks for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.